சென்னையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத வகையில் உள்ள நிலையில் நிலக்கல் நோக்கி செல்லும் வாகனங்களை எருமேலி குட்டிக்கானம் போன்ற பகுதிகளில் நீண்ட நேரம் நிறுத்தப்படுவதால் பல இடங்களில் காவலர்களுடன் பக்தர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் சஜயகுமார் இணைந்திருக்கிறார். சஜயகுமார், என்ன நடவடிக்கை அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, என்ன நடக்குது? தொடர் விடுமுறை, அதாவது நேற்று ஞாயிறு, அது சனிக்கிழமை, அதே போல இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை என தொடர்ந்து 3 நாள் விடுமுறை. அதே போல நாளை மறுநாள் சபரிமலையில் மண்டல விளக்கு பூஜையும் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது தொடர் விடுமுறை காரணமாக சபரிமலையில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 மணி நேரத்துக்கும் அதிகமாக நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். இந்த நிலையில் பம்பையில் இருந்து சபரிமலை மலையேறி செல்லி சன்னிதானம் செல்வதற்காக கட்டுப்பாடு ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால் வந்து பம்பையில் அதிக நேரம் பக்தர்கள் கூட்ட நெரிசல் காத்திருக்கக்கூடிய நிலையில் நிலைக்கலில் இருந்து பம்பையில் வாகனங்களை அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வந்து நிலைக்கல் பகுதியில் பார்க்கிங் பகுதிகள் அனைத்துமே நிரம்பி வழிந்துள்ளதால் நிலைக்கல் நோக்கி எருமேலி குமிளி போன்ற பகுதிகளிலிருந்து நிலைக்கல் நோக்கி வரும் வாகனங்களை பத்தனந்திட்டா கோட்டயம் மாவட்டங்களில் பல்வேறு இடைத்தாவளங்களில் ஆங்காங்கே காவல்துறை வந்து இந்த ஐயப்ப பக்தர்கள் வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி நீண்ட நேரம் கழித்து அங்கிருந்து நிலைக்கல் நோக்கி அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் வந்து கோட்டயம் அதே போல குமுளி போன்ற தேசிய நெடுஞ்சாலையில் ஐயப்ப பக்தர்களின், குறிப்பாக தமிழகத்தில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்கள் போக்குவரத்துக்கு இடையிலாக நெரிசலில் நின்று கொண்டிருக்கிறது. பல இடங்களிலும் பக்தர்கள் வந்து சாலை மறியல் போராட்டங்கள், அதே போல அதிக நேரம் பக்தர்கள் காத்திருந்து இன்னல்களுக்கு ஆளாகி சாலையோரங்களில் நிற்பதால் வந்து பக்தர்களுக்கும் கேரளா காவல்துறைக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. சில இடங்களில் எருமேலி போன்ற பகுதிகளில் பக்தர்கள் சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் கூட ஈடுபட்டு வருகிறது. தற்போது சன்னிதானத்தில் கூட்டம் குறைய குறைய பம்பையில் இருந்து பக்தர்களை அனுமதிக்க மலையேறி செல்ல அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே நிலைக்கல் பகுதியில் இருந்து பம்பை நோக்கி வாகனங்களை செல்ல அனுமதிக்கப்படும். இதனால் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா போன்ற தொலைதூரத்தில் இருந்து வரும் ஐயப்ப பக்தர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி போலீசாரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. சஜயகுமார்.